ஹலோ கைஸ், நீங்கள் லாஸ்ட் வீடியோஸை பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குமான நம்புகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த சீரீஸில் வந்து நியூ சிலபஸ் வெஸ்ட் போர்ட் சிலபஸ் சீரீஸ். ஸோ அதில் வந்து அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விஷயத்தில் வந்து பார்த்துக்கிட்டோம், அதாவது வீதம், கதி அல்லது வீதம் தொடர்பாக வந்து கேள்விகள். ஸோ கதி அல்லது வீதம் தொடர்பாக வந்து எங்களுக்கு பழைய சிலபஸில் என்ன மாதிரி கேள்வி வர, இப்போ புது சிலபஸில் என்ன மாதிரி கேள்வி வந்துட்டு இருக்காருன்ற பற்றி பார்க்க போகிறோம். இது என்னதுக்காக கொண்டு போறோம்னு சொன்னா, உங்களை ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம பழைய சிலபஸை செய்யலாமா வேணாமான்னு நீங்க நினைக்கிற எல்லாருக்குமான ஒரு இதாக தான் இருக்க போச்சு. உங்களுக்கு நார்மலாக வந்து நம்ம போன கேள்வியை இல்லாட்டி அதுக்கு முதல் வீடியோஸ்ல நாங்கள் பார்த்து கொண்டிருக்கல, எங்களுக்கு என்ன மாதிரி இருந்ததுன்னு சொன்னா, ரெண்டுமே வந்து ஒரே ஒப்பீட்டு அளவில் வந்து ஒரே மாதிரி தான் அமைந்திருக்கு. ஸோ வீடியோ நீங்க பாக்கிறீங்கன்னு சொன்னா, இது சம்பந்தமாக பூர்ணமான விளக்கம் உங்களுக்கு தேவைப்படுறது நீங்க பிளேலிஸ்ட் வழியில் பார்த்து கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன ஒவ்வொரு ஒரு பாடத்துக்குமான போட்டியை அங்கே நீங்கள் காணலாம். கதின்னு சொன்னால் கதி, வீதம்னு சொன்னால் வீதம், அண்ட் நேர்மாறு விசம், நேர்மாறு விசம துடைகள் அப்படி எப்படின்னு சொல்லி இந்த பரப்பளவுகள் இந்த மாதிரி எல்லாம் சரியான 10-11 உள்ள சகல கேள்விக்குமாக சரியான சகல, அதாவது பாடத்துக்குமான பழைய கேள்விக்கும் புதிய கேள்விக்குமான தொடர்புகளை நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு பாடம் வந்து எங்களுக்கு மாறும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு எந்த ஒரு மாற்றமே சிலபஸில் இருக்கும்போது சின்ன சின்ன மாற்றம் தான் வந்திருக்கு. அந்த சின்ன சின்ன மாற்றம் கூட எங்களுக்கு எப்படியோ நியூ சிலபஸுக்கு தேவையாக இருக்கிற ஒரு மாற்றமாக தான் இருப்பார் கண்டிப்பாக. ஸோ நம்ம பார்க்க வேண்டிய கேள்வி வந்து, பழைய சிலபஸை பார்க்கறதால வந்து நீங்கள் கட்டாயம் வந்து நல்ல ஒரு நிலைக்கு தான் போவீங்கன்றது வந்து எனது உறுதியான ஒரு நம்பிக்கை. அதாவது உங்களோட மார்க்ஸ் வந்து நல்ல ஒரு மார்க்ஸ், நல்ல ஒரு மார்க்ஸ் என்ற சந்தர்ப்பத்தில் 90 மேலே அமையணும். நம்ம கேள்வியை வந்து எல்லா கேள்வியும் செஞ்சுட்டு ஃபைனல் எக்ஸாம் போனோம்னு சொன்னால் கட்டாயம் கேள்வி வருவேன். ஸோ வீடியோ வந்து சரி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால், மறக்காமல் வந்து எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள், எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும். அதோட வந்து லைக் பண்ணி கொள்ளுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் சொன்னால் குரூப்பில் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். டீச்சர்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க, ப்ரீவியஸ் மாதிரி நம்புகிறோம். ஸோ இப்போ வந்து பார்க்க போகிறது, வீதத்தில் வந்து எத்தனை மாட்டி கேள்வின்னு சொன்னோம்னு அந்த கேள்வி வந்து 2000 வந்த கேள்வி. சரி, 2000 வந்த கேள்வியில என்ன மாதிரி வந்திருக்கான்னு சொல்லி பார்ப்போம். 2000 கேள்வி என்ன நடக்குதுன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது ஒருவர் 19:09 m/s என்ற கதையில வந்து நடந்து செல்கிறாராம். அதற்கு ஏற்ப அவர் 3 நிமிடத்தில் செல்லும் தூரத்தை கேட்டிருக்காங்க. அப்ப எங்களுக்கு கதிசமன் சமன்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னா, கதிசமன் எங்களுக்கு என்ன தூரத்தின் கீழ் நேரமா இருக்க போகுது. அப்ப நாங்க சாம்பாடை போட்டு செஞ்சாலும் சரி, அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன எங்களுக்கு மீட்டர் பெர் செகண்ட், அவ செகண்டுக்கு அவ்வளவு மீட்டர்னு சொன்னா, எங்களுக்கு 1 நிமிடத்துல வந்து 60 செகண்ட் இருக்க, அதே மாறி 3 நிமிடம் சொல்றாங்க. அப்ப 60 × 3 என்ன செகண்ட்கள் இருக்க, அப்ப 1 செகண்டுக்கு இவ்வளவு தூரம் சென்றா எங்களுக்கு நீ ஒரு நேர் விகித சமன் கணக்க மாதிரி, இவ்வளவு போனா அவ்வளவுன்ற மாதிரி, இவ்வளவு கூட போனா அவ்வளவு எங்களுக்கு என்ன செய்வது கூடவா தான் வரப்ப. சோ நேர் விகித சமன் கணக்கு தான் இவரா இருக்க போறேன், ரைட். அவன் நேர்மாறு வீத சமன் பார்த்துருப்பீங்க, அது ஆல்ரெடி அந்த கிளாஸஸ்ல வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கு. எப்படி எந்த சீரீஸ்ல வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் ஆகும் எங்களுக்கு சீரீஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த கேள்வியும் நீங்க பார்த்துருப்பீங்க, சரியா? ஸோ நம்ம இதுல வந்து பார்க்க போறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு 3 நிமிடத்துக்கு செல்ற தூரத்தை வந்து கேட்டுருக்காங்க. கதி சமன் தூரத்தை இல்லையா? அப்ப நான் சாம்பாடு போட்டுக்கொள்ளும். கதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 19:09 m இருக்க போகுது. தூரம் எங்களுக்கு தெரியாது, டிஎன் வச்சுக்கொள்ள நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 3 நிமிடம்ன்றதால 3×60 நீங்க போட்டாலும் சரி, இல்லாட்டி நீங்க பெருக்கி போட்டு போட்டாலும் சரி. அப்ப 3×60 டிஎ பிரிக்கிறது, பிரிக்கிறேன்னு செய்யுங்க, அது பெருக்க போகுது. அப்ப 19:09 வேற என்ன இருக்க போற, 3×60. அப்ப சுருக்கி எடுத்தோம்னு சொன்னா 3×9 = 2×20. அப்ப பெருக்கிட்டு 200 m தூரம் போவார். அப்ப எங்களுக்கு எவ்வளவு தூரம்னு சொன்னா, அவர் வந்து 3 நிமிடத்துல போற தூரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 200 m தூரம் வரைக்கும் அவர் செல்வார் என்றுதான் எங்களுக்கு 2000 கேள்வியா இருக்க போகுது. அதே நாங்க நியூஸ் லெவல்ஸ்ல வந்து பார்த்தோம்னு சொன்னா 2019, அதாவது 2019 கேள்வியில நீங்க பாருங்க என்ன மாதிரி கேள்வி வந்திருக்கேன் பார்ப்போம். 2019 பாத்தீங்கன்னா 60 l/min எனும் வீதம் தேலினோம் நீர் பாய்ந்து கொண்டிருக்கு. இந்த இடத்துல வந்து வீதம், அந்த இடத்துல கதி. ஸோ மாற்றங்கள் தீமையில ரெண்டுமே ஒரே பாடத்துக்கெல்லாம் வருது, வீதமும் கதையுமே வந்து ஒரே பாடத்தான் இருக்குது. ஸோ மாற்றம் இல்லடா, 60 l/min. அப்ப இங்க என்ன நடக்குது, எங்களுக்கு 60 l/min போறாரு, அதான் எங்க அர்த்தப்படா அப்படி சொல்லி இருக்கு. பயனோட்டம் ஒரு குழாயை பயன்படுத்தி 420 l குழலுடைய தொட்டி என்ற கெடுக்கு நேரத்தை கேட்டான். ஸோ கதி சமன் தூரத்தின் நேரம் என்ற மாதிரி வீதம் சமன் எங்களுக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா, அதாவது கனவளவின் கீழ் நேரமா இருக்கு. வீதம் சமன் கனவளவின் நேரம்,
வீரம் தந்து வச்சிருக்காங்க எங்களுக்கு எவ்வளவு எடுத்துன்னா 60 லிட்டர் பெர் நிமிடம், 60 லிட்டர் பெர் மினிட்ஸ் தந்திருக்காங்க. அதுல கனவுல பாத்தீங்க சொன்னா 420 இங்க இவங்க லிட்டர்ல இருக்காரு, இங்கேயும் தந்து எங்களுக்கு லிட்டர்ல இருக்கு. அழகு மாதம் சரியா இருக்குன்னு பாக்க போறோம். நேரத்தை கேட்டுருக்காங்க பிரிக்கிற டீ இங்க வந்து பெருக்க போது பெருக்கிற டீ நிறுத்தி பிரிக்க டீ சமன் எங்களுக்கு என்ன இருக்கும் சொன்னா 420 60 நீங்க எவ்வளவு இருக்காரு 7. அப்ப என்ன 7 என்ன இருக்க போறோம் எங்களுக்கு நிமிடங்களா இருக்க போது, 7 நிமிடங்களா இருக்க போது. ஸோ விளங்கி கொள்ளுங்க என்ன எங்களுக்கு கா என்னதான் எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சிலபஸ் நியூஸ் சிலபஸ் இருந்தாலும் எங்களுக்கு வரப்போற கேள்விகள் வந்து என்னமோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, கிட்டத்தட்ட எங்களை எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு ஒரே மாதிரி. ஸோ கதி வீதம் என்ற பாடத்துல கதி என்னதுல வந்திருக்காரு எங்களுக்கு பழைய சிலபஸ்ல, வீதம் என்னதுல வந்திருக்காரு எங்களுக்கு என்ன நியூஸ் சிலபஸ்ல. ஸோ பார்த்துக்கொள்ளுங்க என்ன மாதிரி வந்திருக்காரு. ஸோ மறக்காம வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கொள்ளுங்க, அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்தித்துக் கொள்ளலாம்.